அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது 12th பிஸ்னஸ் மேத்ஸ் எக்ஸசைஸ் 4.6 ஒன் மார்க் பார்க்க போகிறோம். த டிகிரி ஆஃப் இங்கே கிவன் ஈக்குவேஷன் பார்த்துக்க, இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் எது ஹையஸ்ட் ஆர்டர்னு பாரு. ஹையஸ்ட் ஆர்டர் அப்படின்னா சப்போஸ் டிஒய் பை டிஎக்ஸ், டிஒய் பை டிஎக்ஸுங்கிறது ஃபஸ்ட் ஆர்டர், தென் டி ஸ்கொயர்டு ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்னா செகண்ட் ஆர்டர், டி க்யூப் ஒய் பை டிஎக்ஸ் க்யூப் அப்படின்னா தேர்ட் ஆர்டர், தென் டி பவர் ஃபோர் ஒய் பை டி எக்ஸ் பவர் ஃபோர்னா ஃபோர்த் ஆர்டர். ஸோ இதில் ஹையஸ்ட் ஆர்டர் வந்து இதுதான். இதனுடைய பவர் என்ன அப்படின்னு சொல்லி பாரு. இதனுடைய பவர் அப்படின்னா இந்த தலைக்கு மேலே இங்கே இருக்கு இல்லையா, இது இந்த நம்பர், இது வந்து ஒன் அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போ இதனுடைய எது ஹையஸ்ட் ஆர்டர்னு பார்த்துட்டு அதனுடைய பவர் என்னன்னு பாரு, அதுதான் நமக்கு ஆன்சர். ஸோ டிகிரி ஆஃப் திஸ் ஈக்குவேஷன் வந்து ஒன். ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் ஒன். ஸோ த நெக்ஸ்ட் ஒன், த ஆர்டர் அண்ட் டிகிரி ஆஃப் திஸ். ஃபஸ்ட்டு கொஸ்டின் தான் வெறும் டிகிரி மட்டும் கேட்டிருந்தாப்புல, இதில் ஆர்டரும் கேட்டிருக்கு. அப்போ இந்த ஆர்டர் வர்றப்போ இந்த ரூட் எல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. அப்போ இந்த ரூட் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட், நான் இப்படியே போட்டுறேன். அப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைடுனா இங்கேயும் ஸ்கொயர் போடணும், இந்த இடத்துலையும் ஸ்கொயர் போடணும். அப்போ ரூட்டும் ஸ்கொயர் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும் இல்லையா. பை வந்து ரூட்டுக்குள்ளே இருக்கு. அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்கும், டி ஸ்கொயர்டு ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் ஃபைவ். இந்த ஃபைவ் வந்து அந்த ரூட்டுக்குள்ளேயே தான் இருக்கு. அப்போ இது ஹையஸ்ட் ஆர்டர் இது டூ. அப்போ இதுக்கு மேலே நமக்கு என்ன இருக்கு, ஒன், பவர் வந்து ஒன். தேர்ஃபோர் ஆர்டர் டூ தென் டிகிரி ஒன். இங்கே ஆன்சர் எங்கே இருக்கு, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஒன். நவ கமிங் டு த தேர்ட் ஒன், த ஆர்டர் அண்ட் டிகிரி ஆஃப் திஸ். இப்போ போன சம்மில் சொன்ன அதே மாடல் இது வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா நிறைய 3/2 அப்படின்னலாம் இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டின் நம்பர் த்ரீ, அதில் அந்த ஒரு டேர்ம் இங்கே வச்சுட்டு மீதி ரெண்டு டேர்மையும் சைன் சேஞ்ச் பண்ணி இந்த பக்கமாக கொண்டு வந்துரு. இப்போ ரேசிங் டு த பவர், இங்கே வந்து இந்த டூவை கேன்சல் பண்ணணும்னா என்ன பண்ணலாம், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். அப்போ இந்த பக்கமும் டூ போட்டுட்டு இந்த பக்கம் டோட்டலாக டூ போட்டுடும். இப்போ இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க, இது இந்த டூ டூ என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ தட் இந்த இடத்துல ஏ ஸ்கொயர், இதெல்லாம் பார்த்தவே புரியும் நினைக்கிறேன். இது வந்து ஏ ஸ்கொயர் தென் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். திரும்ப இங்கே ரூட் ஆஃப் அப்படின்னு வரக்கூடாது. இந்த மாதிரி ரூட் இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த எல்லாமே எலிமினேட் பண்ணணும், எடுத்துடணும். அப்போ திரும்பவும் என்ன பண்ணணும், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். அதுக்கு முதல்ல இந்த இடத்துல இப்படி க்யூப்பு சாரி ஸ்கொயர் போட்டோம்னா சிரமம், அதனால் இந்த டிக் பண்ண ரெண்டு டேர்மையும் நம்ம இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுறோம். அப்போ டிஒய் பை டிஎஸ் இந்த சைன் சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இந்த இடத்துல ஒரே டேர்ம் இருக்குது, ஒரு டேர்ம் இருக்கிறப்ப ஸ்கொயர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த ரூட்டு ஸ்கொயர்டு என்ன ஆயிரும், ஈஸியாக கேன்சல் ஆயிரும். பர இப்போ இது இது என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு. எயிட் வந்து 64 ஆகி ரூட் எதுவுமே இல்லை. இந்த சைடு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர். இதை கம்ப்ளீட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நமக்கு தேவையான கொஸ்டின் வந்து ஆர்டர் வந்து இது, அதே மாதிரி டிகிரி வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ஹையஸ்ட் ஆர்டர் இது டூ, ஏன்னா செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டி ஸ்கொயர்டு ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்னா செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதனுடைய பவர் இங்கே சிக்ஸ் எப்படி வந்ததுன்னா, இங்கே ஹோல் ஸ்கொயர்டு போடுறோமா, அப்போ இதை வந்து இங்கே ஸ்கொயர்டு பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும், ஆல்ரெடி ஒரு த்ரீ இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு டூ இருக்குது, அப்போ அது என்னென்ன ஆயிடுச்சு, சிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சு. ஸோ ஆர்டர் வந்து டூ, டிகிரி வந்து சிக்ஸ்டு. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் நம்பர் த்ரீ, ஆர்டர் டூ டிகிரி சிக்ஸ் எங்கே இருக்கு, இங்கே. ஸோ த ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஒன். நவ கமிங் டு த ஃபோர்த் கொஸ்டின். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் பாரு, த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் திஸ் கிவன், யூ வாண்ட் டு ஃபைண்ட் ஆர்டர் அண்ட் டிகிரி. இப்போது இது வந்து ஃபஸ்ட் ஆர்டர் தான். இது கொஸ்டின் பார்த்தோன்னே இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு. ஃபஸ்ட் ஆர்டருங்கிறப்ப ஒன்னா, இங்கே என்ன இருக்குது, த்ரீ இருக்குது. பட் இங்கே வந்து ரூட் இருக்கிறதுனால இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து
இங்க dy by dx தான் வழக்கமா இருக்கும். இந்த இடத்துல dx by dy இருக்கு. அப்ப இது dy by dx ஆ மாத்தணும் அப்படின்னா இது என்ன பண்ணிக்கலாம்னா ரெசிப்ரோக்கல எழுதிக்கலாம். இந்த dx by dy 1 by dy by dx இப்படி எழுதலாம் இல்லையா. அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு, ஹோல் கியூப் அப்படின்னு இருக்கு. தென் பிளஸ் 2 இன்ட்டு y பவர் ஆஃப் இல்லையா. ஸோ y பவர் ஆஃப் ஈக்குவல் டு x. ஸோ இதை ப்ராப்பராக எழுதணும் அப்படின்னா இங்கே நம்ம அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தட் இந்த இடத்துல 1 பிளஸ் 2 y பவர் ஆஃப் தென் இன்ட்டு dy பை dx ஹோல் க்யூப் ஈக்குவல் டு இங்கே எனக்கு x இன்ட்டு இது எல்சிஎம் எடுக்கிறப்ப இது இந்த சைடும் போயிடும். x இன்ட்டு இங்கே ஏதோ நான் மிஸ்டேக் பண்ணுறேன் இல்லை. ஸோ திஸ் இஸ் கரெக்ட் ஒன்லி. இதை கூட இந்த சைடு கொண்டு வந்து காமனாக எடுத்துட்டு எப்படி பார்த்தாலும் உனக்கு இருக்கிறது வந்து நமக்கு dy பை dx தான் இருக்குது. வேறு ஆர்டரில் நமக்கு கிட்ட இல்லை. இதனுடைய பவர் என்ன இருக்குது, 3 இருக்குது. அப்போ ஆர்டர் வந்து 1 தென் டிகிரி வந்து 3. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் க்வெஸ்சன் நம்பர் 4 இல்லையா. ஸோ ஆர்டர் 1 டிகிரி 3. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஒன். Now question 4, the differential equation formed by eliminating A and B from the equation கொடுத்துருக்கு. Eliminating அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் Aவும் Bயும் கேன்சல் பண்ணணும்னா ரெண்டு டைம் நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் வந்து பண்ணணும். அப்போ கொடுக்கப்பட்ட question வந்து y ஈக்குவல் டு ஏ இ பவர் எக்ஸ் பிளஸ் பி இ பவர் மைனஸ் எக்ஸ். இப்போ எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா dy பை dx கண்டுபிடிக்கணும். தென் அகெயின் வி வாண்ட் டு ஃபைண்ட் டி ஸ்கொயர்ட் y பை dx ஸ்கொயர். ஏன் அப்படின்னா ஏ அப்படிங்கிறப்போ ஒரு டைம் பண்ணணும், பி அப்படிங்கிறப்போ இன்னொரு டைம் நம்ம வந்து பண்ணணும். அப்போ இங்கே ஃபஸ்ட்டு என்ன வைக்க, dy பை dx ஈக்குவல் டு இ பவர் எக்ஸுக்கு இ பவர் எக்ஸ் தான். இ பவர் மைனஸ் எக்ஸுக்கு ஒரு மைனஸ் வருமா, அப்போ இந்த இடத்துல ஒரு மைனஸ் போட்டுட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ். இந்த மைனஸ் எப்படி வந்ததுன்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணவும் இல்லை, அப்போ ஒரு மைனஸ் இருமில்ல, அந்த மைனஸும் இங்கே எழுதிட்டோம். நவ் எகெயின் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இதை திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ இது என்ன ஆகும், அதே தான் ஏ இ பவர் எக்ஸு. இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஏன் அப்படின்னா இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ ஒரு மைனஸ் வரும். ஸோ இந்த இடத்துல என்ன, பி இ பவர் மைனஸ் எக்ஸ். திஸ் இஸ் நத்திங் பட் ஒய். ஏன்னா இதுதான் கொஸ்டின், கொஸ்டின் இந்த வடிவத்தில் தான் இருக்குது. அப்போ என்ன ஆரம்பித்தோம், டி ஸ்கொயர்டு ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்டுன்னு பிகின் பண்ணி இந்த இடத்துல ஒய் அப்படின்னு இந்த ஒய்யை கூட இந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம். ஈக்குவல் டு 0 பார்த்தியா, எலிமினேட் ஆயிடுச்சு. நோ அண்ட் பி அட் ஆல், ஏவும் இல்லை பியும் இல்லை. ஸோ இதுக்குரிய ஆன்சர் என்ன, ஆப்ஷன் ஏ. திஸ் ஒன் இஸ் த கரெக்ட் ஒன். நவ் கம்மிங் டு த 6th கொஸ்டின், ஒய் இஸ் கிவன் தென் டிஃபர். இதில் அப்படி தான் சி வந்து நம்ம எலிமினேட் பண்ணணும், சிஏ நமக்கு இருக்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒய் ஈக்குவல் டு சிஎக்ஸ் பிளஸ் சி மைனஸ் சி க்யூப். அப்போ என்ன கண்டுபிடிக்கலாம், டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு சி ப்ராக்டர் எக்ஸ் என்ன ஆயிரும், 1. இதெல்லாம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறனால 0 அப்படின்னு ஆயிரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு சி. அப்போ இங்கே வேறவர் சி கம்ஸ் யூ ஆர் சப்ஸ்டியூட்டிங் டிஒய் பை டிஎக்ஸ். தேர் ஃபோர் ஆன்சர் வந்து ஒய் ஈக்குவல் டு சிக்கு பதிலாக என்ன போடணும், நம்ம டிஒய் பை டிஎக்ஸ் இதை எடுத்துக்கலாமா. எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் தென் டிஒய் பை டிஎக்ஸ் தென் டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் கியூப். ஸோ த ஆப்ஷன் ஃபார் திஸ் ஏ. தேங்க்யூ.